பிரைஸ் லார்ட், ஏமாற்றத்தை எவ்வாறு கையாள்வது என்பது நாம் இன்றைக்கு பார்க்கலாம். ஏமாற்றத்தை எவ்வாறு கையாள்வது அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, ஏமாற்றம் எதனால் ஏற்படுகிறது? ஏமாற்றம் என்பது ஒரு முறை நம் நம்பிக்கை வைச்சு அது நடக்காமல் இருப்பதுதான் ஏமாற்றம். அப்படியாக வேதத்தில் நிறைவேறாத நம்பிக்கை யார் மேலெல்லாம் வைக்கப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது, மகன் ஒருத்தர் பிள்ளைக்கு ஏலி ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க மகனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் அவங்க பிள்ளைகள் ஆசாரியர் அவர், ஆனால் அவங்க பிள்ளைகள் ரொம்ப மோசமானவர்களாக இருந்தாங்க. அவர்கள் வந்து பலியிட வருகிற ஜனங்களுடைய, அதாவது அந்த பலிகளில் தவறான காரியங்களை செய்தாங்க, பெண்களோட தவறான உறவு கொண்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது, ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த மனுஷர் வந்து கர்த்தரின் காணிக்கை கொடுத்து வெறுப்பாக எண்ணினார்கள். காணிக்கை கொடுக்க வந்தா, பலியிட வந்தா, பலியிடுறதுக்கு முன்னாடி இவங்க வந்து மாம்சத்தை நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால மனுஷர் கர்த்தரின் காணிக்கை வெறுப்பாக எண்ணும் அளவுக்கு அந்த பிள்ளையோட நடத்தை ரொம்ப மோசமா இருந்தது. சோ ஏழைக்கு தன் பிள்ளைகளை கொடுத்து நிறைவேறாத நம்பிக்கை, இப்படி ஆயிட்டு இந்த பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே என்று. ஒருவேளை உங்க பிள்ளைகள் நல்லவர்களா இருக்கலாம், ஆனா ஒருவேளை சுகவீனம், பலவீனம், அவர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது, அப்படி பல தடைகள் அவங்க வாழ்க்கையில காணப்படலாம். ஐயோ, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நான் நம்பிக்கை வைத்திருந்தேனே, அது நிறைவேறவில்லை என்று கூட நீங்க நினைக்கலாம். அடுத்தது, ஒரு ஒரு தன்னுடைய கணவரை கொடுத்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் நிறைவேறாத நம்பிக்கையோட ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த கணவர் ரொம்ப பெரிய பணக்காரரு, அவர் பேரு நாபால். ஆனா அவன் நாபால் என்றால் முட்டாள் என்று பொருள். அப்படியாக முட்டாள்தனமாக, தான் தோட்டுத்தனமாக நடந்து கொள்கிறவன், அப்படியாக நடக்கையினால தாவீது நன்மை செய்த தாவீதுக்கு எதிராக மிக கேவலமாக தாவீதை பேசிவிடுகிறான். அதனால் தாவீது என்ன சொல்றாரு, எப்படி அந்த நாபாலை அவன் குடும்பத்தை அழித்து விடுகிறேன் என்று சொல்லி வேகமாக ஜனங்களோட அவர் அழிக்க வரும்பொழுது, நாபாலுடைய மனைவி ஆகிய அபிகாயில் ஓடி போய் தாவீது கிட்ட சொல்றாரு, என் கணவரோட பேச்சை கேட்டு அவர் கணவர் நடந்து கொண்ட விதம் தவறு, அவன் பேரை போற அவன் பைத்தியமானவன், அதனால நீங்க அவனை நீங்க அழிக்கிறதுனால நீங்க தேவையில்லாம ரத்தப்பழியை நீங்க சுமந்து கொள்ளாதீங்க, அதனால உங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்திருக்கேன், அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த மகள் சீர் செய்வதாக காணப்படுகிறது. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்க கணவருடைய வாக்கு கொடுத்தோம், அவர் நல்ல ஒரு கணவரா இருக்க, அவர்கள் வாழ்க்கை நடக்கிற சில காரியங்களும் ஏமாற்றமாக இருக்கிறதே அப்படி என்று சொல்லி நீங்க வருத்தப்படலாம். அந்த காரியத்திலையும் ஆண்டவர் உங்களை இந்த நாள் உங்களோடு பேச விரும்புகிறார். அடுத்து யாரெல்லாம் வேதத்திலே பார்க்கும்போது நம்பிக்கை வச்சு அதுல நிறைவேறாமல் போயிட்டு என்றால், அவர் என்று பார்க்கும்போது சில வேதத்தை நாம ஃபெயிலியர் என்று சொல்லும், நடக்கவே நடக்கல, ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படின்னு நம்ம நினைச்சு ரொம்ப சோர்ந்து போவோம். ரைட்டா, அதாவது நான் நினைச்ச ஒரு காரியம் நடக்கும்னு, ஆனால் அது நடக்கவில்லையே என்று நீங்க நினைத்த காரியங்கள் எதுவாக கூட இருக்கலாம். அதை கூட ஆண்டவர் வந்து நான் சொல்லுகிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு மனுஷன் இருந்தால் அகிதோமல் அவன் பெரிய ஆலோசனை சொல்லுகிறவர், ஆனால் அவன் தவறான ஆலோசனை சொன்னதுனால தாவீதுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறான். ஆனால் தேவன் அவன ஆலோசனை அபத்தமாக்குகிறார், அவன் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாமல் போறாங்க. அதனால் ரொம்ப கோபப்பட்டு, நான் இவ்வளவு பெரிய ஆலோசனைக்காரன், என்னுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி ரொம்ப மனம் வந்து அவன் ஊருக்கு போய் அவன் தற்கொலை செய்து மடிந்து போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால உங்களுடைய ஆலோசனை கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி, உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி திரு எடுத்து நடத்துங்களா? அகிதோம்பல் தவறான ஆலோசனை சொன்னாரு, அதனால அவர் தேவன் அவனை மாதிரி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். சில நல்ல ஆலோசனை கூட சொல்லலாம், சில அவங்களோட நன்மையாக நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் கூட அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு நீங்க அந்த இடத்துல நம்பிக்கை இழந்தவர்களாக, ஏமாற்றம் நிறைந்தவர்களாக காணப்படலாம். அப்படிப்பட்ட உங்களோட ஆண்டவர் பேச நினைக்கிறாரு. அடுத்து ஞானத்தை கொடுத்து கூட பார்க்கும் பொழுது, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஏமாற்றமான காரியம் காணப்படுகிறது என்று ஞானத்தில் சிறந்தவனாகிய சாலமோன் சொல்றாரு. வானத்தின் கீழ் நடந்ததையெல்லாம் ஞானமாக விசாரித்து ஆராய்ச்சி செய்ததற்கு என் மனதை பிரயோஜனம் பண்ணினேன். இதை எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. கோடனானது நேராக்க கூடாது, குறைவானதை எண்ண முடியாது. அதிக ஞானத்தில் அதிக சலிப்புண்டு. அறிவு பொறுத்தவன், நோவு பொறுத்தவன் ரொம்ப ஞானத்தை கொடுத்து ரொம்ப சோர்ந்து போகிறாரு. நீங்க கூட உலக ஞானத்தை அதிகமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா கூட, அது சில டயத்துல உங்களுக்கு சோர்வையும் நம்பிக்கையில்லாத தன்மையும் கொடுத்து விடுகிறது. ஐந்தாவது காரியம், யார் ரொம்ப நம்பிக்கை இழந்து சோர்ந்து போனாங்க, யோனா. அப்படிதான் யோனாவை ஆண்டவர் அழைக்கிறாரு. நினைவ பட்டணத்துக்கு போய் நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, 40 நாள் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவரை பத்தி அவர் அறிவாரு, அவர்
அவர் மனஸ்தாபப்பட்டு அழிக்காம போயிடுவார், அங்க போய் நான் தீர்க்கதரிசி சொல்லி நடக்கவே நடக்காதுனால நான் போக மாட்டேன் என்று சொல்லி அவர் நினைவேக்கு போவதற்கு பதிலாக யொப்பாவுக்கு ஓடி போகிறார். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் பெரிய புயலை அனுப்பி அந்த புயலின் நடுவிலே அவரை மீனின் வயிற்றிலே அவரை அனுப்பி இறுதியிலே ஆண்டவர் தீர்மானத்தின்படியாக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவரை வந்து நினைவே பட்டணத்தை கொண்டு வராரு. நினைவே பட்டணத்தில் யோனா அப்படியாக தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஜனங்கள் ஆனா மனம் திரும்பிடுறாங்க. அதனால தேவன் அழிக்காமல் அவர் சொன்ன நியாய தீர்ப்பை செய்யாம விட்டுறாரு. அதை பார்த்து மிகுந்த விசனம் அடைந்து அவன் கோபம் கொண்டான். அது அவனை பத்தி நான் சொன்னேன் இல்லையாப்பா, நீங்க இரக்கமும் மனவொர்க்கும் வீரியம் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன், நீங்க நீங்க தீங்குக்கு மனஸ்தாகப்படுறவர். அதனாலதான் நான் பிராணத்தை விட்டு அதாவது நான் வந்து உங்க நீங்க சொல்லப்படி கேட்க வேற திசைக்கு போனேன், இப்ப நான் சொல்லி நடக்கல எல்லாம் என்னை பத்தி நினைப்பாங்க, என் பிராணை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருப்பதை பார்க்கும் சாகிறது நலம் என்றான். அப்போது கரைச்சல் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அப்படியாக உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மிஷன், இந்த இடத்துல மிஷன் வந்து யோனாவுக்கு நினைவே பட்டணத்துல போய் நியாய தீர்ப்பை உரைக்க வேண்டும். அதனால ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு நோக்கத்தோடு ஒரு தேவ திட்டம் நிறைவேற்றும்படியாக ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். அந்த இடத்துல தேவ திட்டம் நிறைவேறாத படிக்க தடைகளை பார்க்கும் போது ஏன் இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்தீங்க, நான் இந்த இடத்துக்கு வராமலே இருந்துக்கலாமே, அப்படி அந்த கொண்டு போன இடத்துல ஏமாற்றம் அடைந்தவர்களாக நீங்க காணப்படலாம். இந்த ஐந்து காரியங்களை ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்க அகப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் ஆறாவது காரியம் என்ன என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மறுத்து போயிட்டாரு. அதனால அவர் நம்மளுக்கு நம்ம ரோம ராஜ்யத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பாருன்னு நினைச்சா சீஷர்கள் ரெண்டு பேர் ரொம்ப சோர்ந்து போய் அவங்க எம்மா எருசலேம் விட்டு எம்மாவூர் பட்டணத்துக்கு நடந்து போறாங்க. அதுல அவங்க ரொம்ப அதுல ஒருத்தருடைய பேருக்கு இல்லையோப்பா அவங்களோடு கூட மறுத்து உயிர் இயேசு நடந்து போறாரு. நான் ரொம்ப சோகமா போறாங்க, அவங்க தங்களோட இயேசு நடந்து வர்றது தெரியாம அவங்க சொல்றாங்க. அவர் வந்து இயேசு அவர்கிட்ட கேட்கிற, நீ ஏன் இப்ப ரொம்ப சோகமா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா நசரேயன் இயேசு ஒருத்தர் இருந்தாரு, அவர் நல்ல காரியம் எல்லாம் செய்தாரு, தீர்க்க தரிசி, அவர் நம்மளை ரட்சிப்பார் நினைச்சோம், ஆனா அவரை ரோமர்களும் ஆசாரிகளும் எல்லாரும் சேர்ந்து மரண தண்டனை ஆக்கினைப்படுத்தி சிறுவையில மறுத்து கொண்டு போயிட்டாங்க. அதனால நாங்க இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் நாங்க நம்பி இருந்தோம், இவங்க சம்பவித்து 3 நாள் ஆயிட்டு ரொம்ப சோர்ந்து போறாங்க. ஆனா அவளோடு கூட இயேசு வருவதை அவர்கள் அறியவில்லை. இதனால கூட சில காரியங்கள் நடக்கும் என்று நம்பிக்கையா இருந்து நடக்காம போனதுனால நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா உங்க கூட இயேசு இருப்பதை நீங்க உணர்த்து கொள்ளுங்க, அவரோட பிரசன்னம் உங்களோட கூட இருக்கிறது, அப்படிதான் நம்ம இதுல பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஐந்து காரியத்தை வேதத்துல பார்த்தோம், இவங்கெல்லாம் ஏமாற்றம் அடைந்தார்கள். அப்ப ஏமாற்றம் அடைந்தால் எப்படி கையாள்வது என்றால் முதல் நம்பிக்கை மேலங்கும் வேண்டும் என்று ஆபகம் 3:17-19 சொல்லுகிறது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாக போனாலும், ஒலிவை மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பில் தேவனுக்குள் கழி கூறுவேன். அதுதான் முதல்ல நீங்க செய்ய வேண்டும். எது இருக்கு எது இல்லை, எது நடக்குது எது நடக்கல, அதெல்லாம் விட்டுட்டு உங்க மேல் உங்ககிட்ட இருக்க நம்பிக்கை மேலவங்க வேண்டும். அப்பொழுது நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீங்க, ரட்சிப்பில் தேவனுக்குள் கறி கூறுவீங்க. இரண்டாவது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்காததுனால ஜனங்கள் ஆலயத்தை கட்டுவதை கட்டிட்டு பாதியை நிறுத்திட்டாங்க. அதனால அவங்க எவ்வளவு உழைச்சாங்க, அதை கொண்டு வந்து எல்லாம் வேஸ்ட் ஆக போகுது, எவ்வளவு பணம் சம்பாதிச்சாங்க, பொத்தல் பையில போடுற மாதிரி எல்லாம் செலவாயிடுச்சு, எதுவுமே அவங்களுக்கு பயன்படவில்லை. அப்பொழுது ஆகாய தீர்க்க தரிசி எழும்பி அவங்களை பார்த்து, அதிகமாய் வரும் என்று நீங்க எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சமாய் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நான் அதை ஊதி போட்டேன், எதிர்மித்தவன் வீடு பாழாய் கிடைக்கிறதும், நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இதன் மித்தமே என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால உங்கள் வாழ்க்கையில எந்த இடத்துல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லையோ அந்த இடத்துல தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. இரண்டாவது, தேவன் எந்த திட்டத்தை வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனத்தில் அன்பு கூறுவதற்கும் சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். நான்காவது, தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நினைவு கூறுங்கள். நீங்கள் அப்படியாக எபிரேயர் 6:10-12 சொல்லுகிறது, நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தம் வாக்குத்தமான ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளிகளை போல பின்பற்றவர்களாக இருங்கள். நீடிய பொறுமை வேணும், ஆண்டவோட வாக்கு தத்துவத்தை நினைவு கொண்டு காத்திருங்கள். எப்படி காத்திருக்க வேண்டும்? 5வது, வெயிட் அப்பான் காட், ஆபக்கூர் 2:3, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதத்தான் அது காத்தது, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை, ஏனென்றால் தன் விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான். அதனால விசுவாசத்துல நீங்கள் கட்டாயமாக பிழைப்பது நாம் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாள்ல இதெல்லாம் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விசுவாசத்தை வர்த்திக்கப்படல, விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி அதுல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நண்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.